இந்தியாவில் வறுமையை ஒழிக்க அப்துல் கலாம் பிறந்த நாளில் உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து தனது படிப்பாலும் விடாமுயற்சியாலும் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என பெயர் பெற்ற அப்துல் கலாம் பின்னாளில் இந்திய குடியரசின் முதல் குடிமகனாக உயர்ந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அப்துல் கலாம் பிறந்த நாளில் இந்தியாவின் எதிரி என அவர் கருதிய வறுமையை ஒழிக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அக்டோபர் 15ஆம் தேதி உலக வெண்கோள் தினத்தை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் பார்வையற்றவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மனசாட்சி அறக்கட்டளை வெளியிழந்தோர் அமைப்பின் சார்பில் உலக வெண்கோள் தினத்தை முன்னிட்டு திருவொற்றியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பார்வையற்றவர்கள் தங்கள் செல்லும் பாதையின் முன் உள்ள மேடு பள்ளங்களை அறிந்து கொள்ளும் ஆயுதமாக வெண்கோளை பயன்படுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் மஞ்சளாறு அடையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 100 கன அடி வீதம் தண்ணீரை கூட்டுறவுத்துறை அமைச்சர் இ பெரியசாமி திறந்து வைத்தார். இதன் மூலம் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 5,259 ஏக்கர் நிலப்பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் மின்வாரியம் சார்பில் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணை அமைச்சர் இ பெரியசாமி வழங்கினார். தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி முதல் குஜராத் வரை செல்லும் இருசக்கர வாகன பேரணி தொடங்கி வைக்கப்பட்டன. கன்னியாகுமரியில் காந்தி மண்டபத்திலிருந்து தமிழ்நாடு காவல்துறையினர் 25 இருசக்கர வாகனங்களில் செல்லும் பேரணியை சிறப்பு ஆயுதப்படை கூடுதல் காவல்துறை இயக்குநர் அபய்குமார் சிங் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தேமுதிமுகவை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் வழக்கறிஞர் பி கிருஷ்ணகோபால், தேமுதிக மாநில மாணவர் அணி செயலாளர் ஏஎம்ஜி விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைந்தனர். அப்போது அமைச்சர்கள் க பொன்முடி, கே ஆர் பெரியகருப்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திமுக துணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை, தலைமை நிலைய செயலாளர் துரைமுகம் காஜா, பூச்சி எஸ் முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர். நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் எஜ்னா அள்ளி சண்முகம் ஏற்பாட்டில் மல்லாபுரம், சோமனஹள்ளி, நடப்பனஹள்ளி பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக பாமகவினர் 50க்கும் மேற்பட்டோர் கட்சிகளிலிருந்து விலகி தருமபுரி திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தடங்கம் பி சுப்பிரமணி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ரமேஷ், விஜய், எல்லப்பன், வாசு ஆகியோர் உடனிருந்தனர். தஞ்சாவூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீப ஒளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் முழு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் பண்டிகை காலத்தில் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி கடைவீதிகளுக்கு வர வேண்டுமென கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 696 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் பணிகளில் 95% தூர்வாரும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, ஐஓசி, நேதாஜி நகர், சுண்ணாம்பு கால்வாய் போன்ற பகுதிகளில் மாநகராட்சியின் சார்பில் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது பேசிய ககன்தீப் சிங் பேடி, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்கள் தூர்வாரும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசு தொடர்ந்து உயர்த்தி வருவதால் போக்குவரத்து கட்டணம் உயர்த்த அத்தியாவசியப் பொருட்களின் விலையும் கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது கலால் வரி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ₹9.48 இருந்தது என்றும் தற்போது ₹32.90 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், அதேபோல் 1 லிட்டர் டீசலுக்கு கலால் வரி ₹3.56 ₹31.80 என கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கேரள தலைநகர் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தின் செயலாக்கம், நிர்வாகம், பராமரிப்பு, மேம்பாடு ஆகிய பணிகளை அதானி குழுமம் முறைப்படி கையில் எடுத்து கவனிக்க தொடங்கியுள்ளது.
பொதுத்துறை தனியார் கூட்டு அடிப்படையில் திருவனந்தபுரம் விமான நிலைய பராமரிப்பு குத்தகையை அதானி குழுமத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு வழங்கிய ஒன்றிய அரசு முடிவு செய்தது. இதற்கு கேரள அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் அதனை குத்தகைக்கு எடுக்கவும் கேரள அரசு முயன்றது. ஆனால் அதானி குழுமம் அதிக தொகை கொடுத்து குத்தகைக்கு எடுத்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நெல்லை தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சி மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அமைச்சர்கள் க பொன்முடி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக வாகன ஓட்டுநர் உரிமம், வாகனப்பதிவு சான்றிதழ் உள்ளிட்டவை புதுப்பிக்க அளிக்கப்பட்டுள்ள அவகாசம் வரும் 31ஆம் தேதிக்கு பின் நீட்டிக்கப்படாது என ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் முதல் இதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நேரடியாக வருவதை தவிர்க்க ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 100 கோடியை எட்டி சாதனை படைக்க உள்ள நிலையில் இதனை சிறப்பாக கொண்டாட ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. கொரோனா தொற்றை தடுக்க ஒரே நம்பிக்கையாக இருப்பது தடுப்பூசிதான். இதுவரை நாடு முழுவதும் சுமார் 97 கோடி தடுப்பூசி டோஸ்கள் போடப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை அடுத்த வாரத்தில் 100 கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். விருதுநகரில் பேசிய அவர், தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு இனி எதிர்காலம் இல்லை என்பதை காட்டுவதாகவும், 5 மாத திமுக ஆட்சிக்கு பொதுமக்கள் கொடுத்துள்ள நற்சான்றிதழ்தான் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வெற்றி என்றும் தெரிவித்தார். லக்கிம்பூர் வன்முறை விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். அப்போது ஒன்றிய அரசிற்கும் உத்தரப்பிரதேச அரசிற்கும் எதிராக விவசாயிகள் கண்டன முழக்கம் எழுப்பினர். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஐக்கிய விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரின் உருவ பொம்மையையும் எரித்தனர். லக்கிம்பூர் வன்முறை சம்பவத்தை கண்டித்து கரூரில் நடைபெற்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் போராட்டத்தில் திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினருக்கும் பாஜகவிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து இருதரப்பினரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் வஉசி சாலை தந்தி அலுவலகம் முன்பு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் உருவப்படங்களை எரித்து போராட்டம் நடைபெற்றது. ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சென்னை தாம்பரத்தில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், ஐக்கிய விவசாயிகள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன், அகில இந்திய விவசாயிகள் மகாசபை உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஆன்லைன் ரம்மி குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கறிஞர்கள் குழு அமைத்து அவர்களுடன் ஆலோசித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆவின் நிறுவனம் விரைவில் நாட்டு மாடு பால் விற்பனையை தொடங்க உள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
ஆவின் பாலுக்கு அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது குறித்து வாட்ஸ்அப் மூலம் புகார் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் 4000 செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கொரோனா காலத்தில் பணிபுரிந்து செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் தனியார் மருத்துவமனையின் புதிய இருதய அறுவை சிகிச்சை பிரிவு மையத்தை அவர் திறந்து வைத்தார். அப்போது புதிய செவிலியர்கள் நியமனம் பற்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ரகுபதி, சாமு நாசர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, மயிலை வேலு, நடிகர்கள் பிரபு, விக்ரம், பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐபிசி மாச பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நாளை திறக்கப்படுகின்றது. கோவில் திறக்கும் தினத்தில் எந்த வழிபாடும் நடக்காது. நாளை மறுநாள் முதல் 21ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு செய்த பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் முதல் டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள காஷ்மீர் அரசு 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் 100% என்ற மைல்கல்லை எட்டியுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் 2 டோஸ் செலுத்தப்பட்டோர் எண்ணிக்கையும் 100% எட்டும் என்றும் காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பல்வேறு கால நிலை மாற்றங்களை சந்தித்து வரும் நமது உலகை மீண்டும் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் தெரிவித்துள்ளார். விண்வெளி சுற்றுலா பயணம் குறித்து கருத்து கூறிய அவர், விண்வெளி சுற்றுலாவில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு பூமியை காப்பதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டுமென தெரிவித்தார். மனித வாழ்விற்கு மற்றொரு கிரகத்தில் தேடாமல் நமது பூமியையே சீர் செய்ய வேண்டுமென்றும் இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் கூறினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாடிகன் சென்று போப் பிரான்சிஸை சந்திக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரம், காலநிலை மாற்றம் குறித்த இத்தாலி, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு 5 நாட்கள் பயணமாக ஜோ பைடன் இந்த மாத இறுதியில் செல்கின்றார். இந்த பயணத்தின் போது வாடிகன் செல்லும் பைடன் போப் பிரான்சிஸை சந்தித்து பேசவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு அக்டோபர் 29ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கு முன்பு குணமடைவேன் என்று நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டியின் போது காயமடைந்த வில்லியம்சன் தற்போது நியூசிலாந்து அணியுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். இதுகுறித்து பேசிய வில்லியம்சன், உலகக்கோப்பை T20 தொடரில் நியூசிலாந்திற்கு வரும் 26ஆம் தேதிதான் முதல் போட்டி என்பதால் அதற்குள் முழுமையாக காயத்திலிருந்து மீண்டும் அணியில் பங்கேற்பேன் என தெரிவித்துள்ளார். அந்நியன் திரைப்படத்தின் இந்தி ரீமேக்கை கைவிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடித்து 2005 வெளியான அந்நியன் படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ய உள்ளதாகவும் விக்ரம் கதாபாத்திரத்தில் ரன்வீர் சிங் நடிப்பார் என்றும் சங்கர் சமீபத்தில் அறிவித்திருந்தார். ஆனால் அந்நியன் படத்தின் தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த படத்தை கைவிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை சமந்தா முதல் முறையாக ஹிந்தி திரைப்படத்தில் நடிக்கவுள்ளார். சமந்தா தற்போது விக்னேசிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஜோடியாக காத்து வாக்கில் 2 காதல் மற்றும் தமிழ் தெலுங்கில் தயாராகும் சகுந்தலம் ஆகிய படங்களில் நடித்து வருகின்றார். ஃபேமிலி மேன் 2 வெப்சீரிஸில் நடித்த பிறகு சமந்தாவிற்கு சில இந்தி பட வாய்ப்புகளும் வந்தன. அதில் ஒரு கதையை தேர்வு செய்துள்ளார். சமந்தா நடிக்கும் புதிய ஹிந்தி படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கின்றது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக அமோக வெற்றியை பெற்றது. உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவினர் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடந்த 2 நாட்களாக சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் நேற்று முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். இந்நிலையில் இன்று நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதேபோல நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சி மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அமைச்சர்கள் பொன்முடி, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.